ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஹெல்தியான வெஜிடேரியன் கேக் முட்டை மைதா ஒயிட் சுகர் பட்டர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான கேக் பாடினப்போம் மெஷரிங் கப்பெல்லாம் கிடையாது ஒரு சின்ன கப்பால ஒரு கப்பு கோதுமை மாவு அதே அளவு கப்பால வெல்லம் அதே அளவு கப்பால பால் அந்த கப்புல பாதி அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கேக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக வராது ரெண்டே ரெண்டு சுட்டு வெனிலா எசன்ஸ் இந்த வெள்ளத்தை நாம் வந்து குப்பையை எடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டுவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச அந்த ஒரு கப்பு பாலில் அந்த வெள்ளத்தை நல்லா துருவினதுனால கரையை வச்சு வச்சுருக்கோம் கோதுமை மாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா கலந்துட்டு சலடையில் போட்டு நல்லா சலிச்சிட்டோம் நல்லா ஈவனாக கலக்கிறதுக்காக இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு அந்த பாலில் கட்டி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக துருவின்னா தான் ஈஸியாக கரைஞ்சிடும் ஏன்னா ஆரின பாலில் தான் போடுறோம் வெள்ளத்தை அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டோம் இதுக்கு ஓவன்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் கடாயில் தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஒரு கப்பில் கிரீஸ் பண்ணி பண்ண போகிறோம் மாவு மிக்ஸ் பண்றதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாயிட்டு இருக்கட்டும் ஒரு அந்த கரைய வச்சு வடிகட்டி இல்லையா அதை வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த மாவு எடுக்கிறோமோ அதுல அரை கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஏதாவது குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறோம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டே ரெண்டு சுட்டு வனிலாசன்ஸ் அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடரும் கோதுமை மாவும் நல்லா சளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கலந்துக்கிறோம் முதல்ல மாவு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே பார்த்தா நல்லா கெட்டி ஆகிடுது அந்த வெள்ளம் போடுறதுனால அதோட வாகா என்னன்னு தெரியல நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம் எது வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுனால கொஞ்சமாக பீட்ரூட்டு கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த கலர் இருக்கேன் ஆனால் என்னன்னாக்க ஒயிட் சுகர் அந்த மைதா மாவு போட்டிருந்தாங்கன்னாக்க நல்ல பிங்க் கலராக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல இது வந்து அதிர்ச மாவு கலரில் இருக்கு ஏன்னா கோதுமை மாவு பிளஸ் வெள்ளம் எடுத்துட்டதுனால அதனால அந்த கலர் டபுள் கலரில் பண்ணணும்னு நான் நினைச்சது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போறோமோ அதை நல்லா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக அந்த கோதுமை மாவை தூவி விட்டுருக்கேன் அப்பதான் கேக் பண்ணி முடிச்ச உடனே ஈஸியா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரும் வெளியில இந்த ரெண்டு கலர் பண்ணிட்டேனே வேற வழி இல்ல அதனால ரெண்டு கலர் மாவையும் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் மாத்தி மாத்தி விடுறேன் மைதா மாவா இருந்தா நல்லா கலர் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் கோதுமை மாவுங்கிறதுனால வெள்ளம்னால கான்ட்ராஸ்ட் கலர் அவ்வளோ தெரியல அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டோம் நம்ம ஜஸ்ட் அரை தான் மாவு வந்திருக்கு இது வந்து ஒவ்வொரு கேஸ் அடுப்புலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபிளேம் இருக்கும் இல்லையா அதனால நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கிறது இல்லை உங்க வீட்டில் தேர்ட்டி மினிட்ஸ் உடனே ஓபன் பண்ணி பாருங்க எதாலியான்னு பிரிக் பண்ணி பாருங்க கத்தி எதாலையாவது ஒட்டாம வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப இதால குத்தி பாக்குறேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு கரெக்டா ஒட்டவே இல்ல இப்போ ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் ஓரத்தெல்லாம் நல்ல கத்தியால எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கீழே விட்டுட்டு அப்படியே நம்ம உல்ட்டாவா கவுத்துட்டோம்னாக்க கேக் இந்த இதுக்கு அழகாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க ஹெல்தியான முட்டை பட்டர் ஒயிட் சுகர் மைதா எதுவுமே இல்லாத ஹெல்தியான கேக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்க இவ்வளோ ஒரு மெத்து மெத்துன்னு ஸ்பான்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச்